அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் விஜய் தென்னரசு. இயக்குனர் செல்வகணன் ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அப்போ சொல்லுவார், அரசர் படம் பண்ணுறப்ப சேர்ந்து பண்ணுவோம் சார் அப்படின்னு. மறக்காமல் அதை சொன்னதை செயலாக்கியிருக்காரு. ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். யாராலும் மறுக்க முடியாத ஒரு நடிகர் திரு கலாபவன் மணி அவர்கள். அவர் அப்போ நாங்கள் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணப்போ அந்த படத்தில் அவர் சார் நடிச்சிருந்தாங்க, கலாபவன் மணி சார். அவர் அப்போ கண்ணன் சார்கிட்ட சொன்னார், கண்ணன் நீங்கள் எப்போ படம் பண்ணாலும் அதில் நான் நடிக்கிறேன், நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து நிற்கிறேன்னு சொல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர். என்னென்னா அப்பயே வந்து செல்வகண்ணன் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, இயக்குனர் மேலே அது நிச்சயம் வந்து சோட போகாத எனக்கு நம்பிக்கை இருக்குது. இசையமைப்பாளர் ஜோசப் ஃப்ராங்க்லின் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும். நிச்சயமாக நான் கும்கி 2 படத்துக்காக இடத்தேர்வுக்காக போயிருந்த சமயம், அப்போ வண்டியில் டிரைவர் அவர் மொபைல்லேருந்து ரிங் டோன் வந்தது. அப்போ பாடலுக்கெல்லாம் வெளிவந்த சமயம் அதான் இப்போ பார்த்துருப்பீங்களா, கருவா தேவா சாங். அது ரிங் டோன் ஆக திடீர்னு கொடுத்தா கருவா தேவா கருவா தேவான்னு சாங். நான் வெளி காமிச்சிக்கல அவர்கிட்ட, என் டிரைவர்கிட்ட. அருமையாக இருக்கே அப்போ என்ன படம் அப்படின்னு, சார் நெடுநல் வாடேன்னு ஒரு படம் சார், அருமையான பாட்டு சார், கேட்டு பாருங்கள் சார் முழுசா அப்படின்னாரு. உண்மையிலே அன்னைக்கு ஜோஸ் ஃப்ராங்க்லின் நினச்சேன், சந்தோஷமாக இருந்தது. இயக்குனர் கண்ணனுக்கு அன்றைக்கே நான் சொன்னேன், ஃபோன் பண்ணி சார் உண்மையில சந்தோஷமாக இருந்துச்சு சார். நம்ம ஒரு படத்தில் வேலை பார்க்குறோம், அந்த படத்தை நம்ம யாரும் தெரியாத ஒருத்தர் வந்து திடீர்னு சார் அருமையாக இருக்குது சார் கேட்டு பாருங்கள் சார் நம்மகிட்டே சொல்கிறப்ப உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஜோஸ் ஃப்ராங்க்லின் உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு சார். அன்னைக்கு யாரோ ஒரு முன்றாவது முகம் தெரியாத ஒரு நபர் டிரைவர் அருமையாக வந்துருக்கு சார், நல்லா கேளுங்க சார் என்கிட்டே சொன்னார். நன்றி, வாழ்த்துக்கள், படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள், நன்றி.